شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. السلام عليكم ورحمة الله وبركاته. غنيت ركوريا كلام الله جل شأنه تعالى في نلدي أرجله. இஸ்லாம் கூறும் மனித உரிமைகள் என்ற இந்த தொடர் உரையில் மனிதர்கள் பெற்றோர் விஷயத்தில்தான் அதிக கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருக்குரிய உரிமையை சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாத்தின் அடிப்படையை சொல்லி பெற்றோர் விஷயத்தில் மாத்திரம் அதுக்கு விதிவிலக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது என்ன விதி என்று சொன்னால், நாம் ஒருவருக்கு ஒரு பொருளை அன்பளிப்பாக கொடுத்தால் அதை திருப்பி வாங்கக்கூடாது. அன்பளிப்பாக கொடுத்து விட்டு திரும்ப வாங்குபவன் வாந்தி எடுத்து விட்டு சாப்பிடுகிற நாயை போன்றவன் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப கேட்பதை வந்து ரொம்ப ஒரு இழிவான ஒரு காரியமாக சொல்லி காட்டுகிறார்கள். எந்த ஒரு மனிதருக்கு நம்ம ஒரு அன்பளிப்பை கொடுத்தாலும் அதை எந்த காரணத்தினாலும் அவர்கிட்ட திருப்பி கேட்கக்கூடாது. கொடுத்தா கொடுத்தது தான். ஒரு பொது காரியத்தில் கொடுக்கும் பொழுது அந்த காரியத்தை சரியாக செய்யலைன்னா திருப்பி கேட்கலாம். அது ஒரு விஷயம், அன்பளிப்பு தான். ஒரு மனிதனுக்கு அன்பளிப்பாக ஒன்றை கொடுத்தால் திருப்பி கேட்கவே முடியாது என்ற அளவுக்கு இஸ்லாத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த விதி பெற்றோருக்கு பொருந்தாதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு தந்தை மகனுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அந்த அன்பளிப்பை திரும்ப வாங்கி வேற ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தலாம் என்று நினைத்து கேட்கிறார். அப்ப அந்த மகன் திருப்பி கொடுத்துடணும். தகப்பனார் அன்பளிப்பாக கொடுத்தால் அந்த அன்பளிப்பை திருப்பி கேட்பதற்கு தகப்பனுக்கு உரிமை இருக்கிறது. இந்த உரிமை யாருக்குமே கிடையாது. எந்த ஒரு காரியத்துக்கு யாருக்கு நம்ம கொடுத்தாலும் சரி, கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்க முடியாது. ஒரு குடும்பத்துல தந்தையாக இருக்கக்கூடியவன் ஒரு அன்பளிப்பை ஒருத்தர் கொடுத்து விட்டு இந்த மகனுக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கலாம், அல்ல இந்த பணியை விட வேற பணிக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கலாம், அல்லது கொடுத்த பிறகு அவருக்கு வேற ஒரு முக்கியமான தேவை வந்து விடலாம், அந்த தேவைக்காக மகன்கிட்ட கேட்கலாம். அன்பளிப்பு கொடுத்தா கொடுத்தது தான் என்று சொல்ல முடியும் என சொல்ல முடியாது. அப்ப தந்தைமார்கள் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பாக ஒன்றை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த அன்பளிப்பையே திரும்ப கேட்கிற உரிமை பெற்றோருக்கு இருக்கிறது, தகப்பனாருக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹில்லு ரிஜ்லி, எந்த ஒரு மனிதனுக்கும் ஹலால் இல்லை. அய்யோத்தியல் அத்தியத்தை பெயர் ஜூபியா, அன்பளிப்பை கொடுத்து விட்டு திரும்ப கேட்கிறது ஹலால் கிடையாது. இல்லல் வாலித், தகப்பனை தவிர. ஃபீமாயோத்தி வலதகு, தன் மகனுக்காக தகப்பன் கொடுக்கிற அன்பளிப்பை தவிர வேறு எந்த அன்பளிப்பையும் திருப்பி கேட்கிறது ஹராம், ஹலால் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப தந்தைக்கு எவ்வளவு பெரிய உரிமை இஸ்லாம் கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு மகன் கேட்கிறான், அந்த தேவைக்காக வேண்டி இது கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அவருக்கு வேற ஒரு விஷயம் முக்கியமானதாகப்பட்டு, அல்லது வேற ஒருத்தரை கொடுப்பது முக்கியமானதாகப்பட்டு, அல்ல இந்த மகனை கொடுத்து சரியில்லை இவன் சரியா செலவழிக்க மாட்டான் என்று மனசுல பட்டு திருப்பி கொடு என்று கேட்டால் அதை திருப்பி கேட்கலாம். கேட்கலாம் என்று சொன்னால் பிள்ளைகள் கொடுக்கணும்னு அடங்கியிருக்கிறது. இவர் கேட்கறது கூடும் என்று சொன்னால் கேட்டா என்ன செய்யணும், சட்டம் பேசிட்டு கூடாது, கொடுத்து விட்டீர்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லை என்று தகப்பனார்ட்ட சொல்லக்கூடாது. அப்போ தந்தை வந்து நமக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தாருன்னு சொன்னால் அதை திருப்பி கேட்கும் பொழுது கொடுத்து விட வேண்டும் என்கிற அளவுக்கு இந்த உரிமையை, தந்தைக்கு இருக்கிற உரிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு மகனுடைய சொத்தை எடுத்துக்கொள்வோம், மகனுடைய பொருளாதாரம் நிறைய பணம் வைத்திருக்கிறார், மகன் வைத்திருக்கிறான். தகப்பனார்ட்ட ஒன்றும் இல்லை, தகப்பனார் மகனுடைய பொருள்லேருந்து ஏதாவது கேட்கிறார், எனக்கு தேவை இருக்கு அதை கொடு என்று கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது இதை வந்து ஒரு மகன் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வந்து நிறைய பிள்ளைகள், எனக்கு பிள்ளைகளும் இருக்கிறாங்க, செல்வமும் இருக்கிறது, அதுக்காக இந்த காசை சொத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் தகப்பனார் வந்து அதில் எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. என்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை வந்து என் தந்தை என்னிடத்தில் கேட்கிறார், நான் கொடுக்கலாமா கொடுக்கணுமா அது கொடுக்காமல் இருக்கலாமா என்று ஒரு சட்டம் கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீயும் உன்னுடைய செல்வமும் உன் தந்தைக்குரியவர்கள் தான்,
உன் பொருளாதாரமும் அவருக்குரியதுதான், நீயும் அவருக்குரியதுதான். அவரிலிருந்தா நீ உருவாகி இருக்கிறாய், அவர் மூலமா தான் நீ பிறந்திருக்கிறாய், அவருடைய ரத்தம் தான் ஓடுகிறது என்ற காரணத்தினால் நீனும் அவருக்குரிய ஆள் தான், உன்னுடைய செல்வமும் அவருக்குரியது தான் என்ற அளவுக்கு அவனுடைய மகனுடைய சொத்தை வந்து பொருளாதாரத்தை தந்தை வந்து கேட்டார்னு சொன்னா அதை நம்ம கொடுக்கணும், அதுக்கு அவர் உரிமை இருக்கிறது. இந்த ஒரு அடிப்படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி இது வந்து இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை வந்து என்னுடைய பொருளாதாரத்தை வந்து திருப்ப திருப்ப கேட்டுக்கொண்டே வலியுறுத்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறார், நான் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையே கொஞ்சம் விவரமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எந்த ஒரு மனிதனும் அவனுடைய உழைப்பில் தான் சாப்பிட வேண்டும். உன் பணத்தை உன் தகப்பனார் கேட்கிறார், ஆனா சரியான சம்பாத்தியம் எது என்று கேட்டா ஒவ்வொருத்தரும் தன் உழைப்பில் சாப்பிடுவது தான் சிறந்தது, ஆனால் உன் புள்ள சம்பாதிக்கிறது அவர் உழைப்பு தான். எப்படி உன் பிள்ளை கேட்டார்னு சொன்னா அடுத்தவர் பொருளை கேட்டது ஆகாதம். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இன்ன அத்தியபம் ஆக்கழுத்தும் கஸ்மிக்கும், நீங்கள் சாப்பிடுவதிலே சிறந்த சாப்பாடு எது என்று கேட்டால் உங்கள் உழைப்பில் சாப்பிடுவது. இன்ன அம்பாள் அவுளாதிக்கும் கஸ்மிக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய செல்வங்கள் எல்லாம் நீங்க உழைச்சதுதான். உங்க பிள்ளைகளை சம்பாதித்து இருந்தாலும் சரி, அவனை உருவாக்கணும் நீங்க தானே, அவன் வளர்த்து ஆளாக்கணும் நீங்க தானே, அதனால அவன் சம்பாதிக்கிறது உங்க சம்பாத்தியம் தான் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளை சொத்துல வந்து தந்தைக்கு உரிமை இருக்கிறது, அவர் கேட்கலாம். அந்த சம்பாத்தியத்தில் அவருக்கு ஒரு பங்கு இல்லாவிட்டாலும், அதை வளர்ப்பதற்கு ஒரு பாடுபடாவிட்டாலும், அவர் தந்தையா இருக்கிறார் அந்த ஒரு தகுதியினால, தந்தை என்கிற தகுதி இருக்கிற காரணத்தினால் பிள்ளைகளுடைய சொத்துல உரிமையோடு கேட்கலாம், எனக்கு அதை குடு என்று பிச்சை ஆகாது, கெஞ்சிலாம் கேட்க தேவையில்லை. அப்படி கெஞ்சி கேட்டாலும் கொடுக்காத பிள்ளைகள்லாம் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நிலை என்னன்னு சொன்னா, தகப்பனார் வந்து உரிமையோட கேட்கலாம், எனக்கு இந்த தேவை இருக்கு குடு, நீ நான் சம்பாதிச்சு கொடுத்தேன்னு கேட்க முடியாதுமானு கேட்க கூடாது. அப்ப இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது ஒரு பெற்றோருக்குரிய கடமையில, தாய் தந்தையருடைய கடமையில உள்ள முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க இருப்பாங்க, அந்த பெற்றோர்கள் இறந்துருவாங்க. இறந்த பிறகு நம்முடைய தாய் தந்தையர்கள் யாரையெல்லாம் தோழமையாக இருந்தார்களோ, யாரெல்லாம் நண்பர்களாக இருந்தார்களோ, அவர்களை தந்தையை கவனிப்போம், கவனித்துக் கொள்ளுங்கள் என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். உங்க நம்முடைய தந்தைக்கு வந்து ஒரு நண்பர் இருப்பார், நம்ம தந்தை இறந்து விடுவார், அந்த நண்பர் தான் இருப்பார். நம்ம அந்த நண்பரை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இவர் தந்தையின் நண்பர், நம்முடைய தந்தைக்கு வேண்டப்பட்டவராக இருந்தாரு என்று சொல்லி மற்றவங்களை கவனிக்கிறதை விட கூடுதலாக என்ன செய்யணும், கவனிக்கணும். இப்படி ஒரு போதனையை சொல்லி அப்ப தகப்பனுடைய நண்பனை கவனிக்க வேண்டுமானால், அப்ப தகப்பனுடைய உரிமை எப்படின்னு பாருங்க. தகப்பனுக்கு ஒரு தோழராக இருந்தார், தகப்பனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார், அல்லது தாய்க்கு ஒரு தோழியாக இருந்தார்கள். அந்த மாதிரி இருந்தார்கள் என்ற காரணத்திற்காகவே அவங்களையும் கூடுதலாக கவனிக்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. இது ஒரு ஹதீஸ்ல வருகிறது. ஒரு கிராமவாசியிலிருந்து ஒரு மனிதர், அவரை இப்னு உமர் அவர்களை சந்திக்கிறார். இப்னு உமர்னா கலீஃபா உமருடைய மகன், அந்த அப்துல்லா இப்னு உமர் அவர்களை ஒரு கிராமவாசி சந்திக்கிறார். சந்திச்ச உடனே இப்னு உமர் என்ன செய்யறாங்கன்னா, அவருக்கு சலாம் சொல்லி தான் ஏறி வந்த அந்த கழுதையை அவர்கிட்ட கொடுத்து, நீ ஏறி இதில் உட்காந்துக்க. கழுதைன்னா நமக்கு மட்டும் மாதிரி அந்த அங்க உள்ள கழுதெல்லாம் குதிரை மாதிரி உள்ளது, சவாரிக்கு எல்லாரும் பெருமையாக வைத்திருப்பார்கள். இப்ப நம்ம கழுதை வச்சிருந்தோம் அவர் இழிவா நினைக்குவோம், குதிரை உயர்ந்தது கழுதை மட்டமானதுன்னு நினைக்குவோம். அன்றைக்கு உள்ளது என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதையில சவாரி செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்குன்னே சிறப்பான கழுதை இருந்தது. அப்ப அந்த கழுதையில வந்து இப்னு உமர் ஒரு கழுதையில போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு கிராமவாசி வருகிறார், வந்த உடனே என்ன செய்யறாங்க, இந்த கழுதையை வந்து அவருக்கு கொடுத்து, இதுல ஏறி நீ போ, நான் ஏறி வந்த கழுதையில நீ ஏறி போ என்று கொடுக்கிறார்கள். கொடுத்தது மட்டும் இல்லாம தான் அணிந்திருந்த தலைப்பாகையை கலட்டி அதையும் அவருக்கு அணிவிக்கிறாங்க, அந்த கிராமவாசிக்கு அணிவிக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க பக்கத்துல இருந்த இப்னு தீனார் என்பவர் கேட்கிறாரு, இப்னு உமர் அவர்களே, நீங்க வந்து எல்லாம் உங்களை சிறப்பா வாழ செய்யட்டும், நீங்க வந்து இந்த ஒரு கிராமவாசிகளுக்கு ஏன் அப்படி கொடுக்குறீங்க? ஒரு கிராமவாசி வர்றாரு, சின்ன அற்பமான பொருள் கொடுத்தா கூட அவங்க சந்தோஷம் வாங்கிக்கிடுவாங்களே, இவங்களுக்கு போய் இவங்களுடைய குதிரையை கொண்டே கொடுத்துரு, கழுதையை கொடுக்குறீங்க, நீங்க அணிந்திருந்த விலை உயர்ந்த தலப்பாயை கரட்டி அவருக்கு கிரீட மாதிரி அனுபவிக்கிறீங்க, எதுக்காக இப்படி செய்யறீங்க என்று கேட்கிறாங்க. அப்ப இப்னு உமர் சொல்றாரு, இந்த கிராமவாசி இருக்கார்ல, இவரு என்னுடைய தகப்பனாருக்கு நண்பராக இருந்தாரு, உமருக்கு இந்த கிராமவாசி இருக்கார, இவரு
என் தந்தை உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு வந்து நண்பராக இருந்தாரு. நண்பராக இருந்தா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், இன்ன அபரல் பிர்ரி சிலத்துல் வலது அகல உத்தி அபிஹி. நன்மையிலே சிறந்த நன்மை என்னவென்று சொன்னால், தந்தையின் நண்பர்களை பிள்ளை கவனிப்பது. உங்க உங்க தந்தைக்கு நண்பர்களாக இருந்தார்கள் என்று சொன்னா அந்த நட்பை வச்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி தேடி வருவாங்க. உங்க தகப்பனார் நானும் ஒன்னா படிச்சிருக்கிறோம், நாங்களும் ஒரு கிளாஸ்மேட்டு, நாங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தோம் என்று உங்களுக்கு சொல்றாங்க. அது உண்மையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு தகப்பனாட்டு போய் கேட்டுக்க, ஏன்டே வரேன்னு கேட்கக்கூடாது. நம்ம தகப்பனுக்கு ஒருவர் நண்பராக இருந்தார்னு சொன்னா அவருக்கு உதவி செய்வது அந்த தகப்பனை மதிக்கிறதில் அடங்குறது. உன் தகப்பன் யாரை நேசித்தானோ அவரை நான் நேசிப்பேன்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஹதீஜா நாயகியை ரொம்ப நமக்கு நேசிப்பார். அவங்க தெரியும், அவங்களுடைய மனைவிமார்கள்லேயே ஹதீஜா நாயகியை தான் ரொம்ப நேசிப்பார்கள். அவங்கெல்லாம் மரணித்து பல ஆண்டுகளான பிறகு கூட மற்ற மனைவிமார்கள்ட்ட பெருமையாக சொல்லுவாங்க ஹதீஜா நாயகியை பற்றி. அவங்களோட வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பற்றி சந்தோஷமாக எடுத்து சொல்வார்கள். அந்த ஹதீஜா நாயகியுடைய தோழிகள் யாராக வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள ஹதீஜா நாயகி கவனிக்கிற மாதிரி கவனிப்பாங்க. இது ஹதீஜாவுடைய தோழி, ஹதீஜாவுக்கு தோழியாக இருந்தாங்க என்று அந்த மாதிரி நட்பாக இருப்பவர்கள் கவனிக்கிறாங்கள். அந்த மாதிரி தந்தைக்கு தோழர்களாக யாராவது இருப்பார்களே ஆனால் அவர்களையும் கவனிக்கணும். தந்தை தான் ஹதீஸில் வருது, தாய்க்கு அது அடங்கும். நம்மளுடைய தாய்க்கு தோழியாக இருந்தார்கள் என்று சொன்னால் உங்கள் அம்மாவும் நானும் ஒன்றா படித்தாளுக்கு தான், நாங்களாம் நட்பாக இருந்தோம் என்று சொன்னார்களே ஆனால் உங்கள் அம்மாவுடைய இடத்தில் வைத்து அவங்களுக்கு என்ன செய்யணும், தேவையான உதவிகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோரின் கடமையில சொல்லி காட்டுகிறார்கள். அவர் பெற்றோருடைய கடமை எப்படியெல்லாம் இருக்குன்னு கேட்டா, அவங்களுக்கு கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்கலாம்ங்கிற அளவுக்கு பெற்றோர் உரிமை இருக்கிறது. அதே மாதிரி பிள்ளையுடைய சொத்தை வந்து இவர் உரிமையோடு கேட்கலாம்ங்கிற அளவுக்கு உரிமை இருக்கிறது. அவங்க சொந்த பந்தங்கள் இல்லாமல் நட்புடையவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னா அவங்களே கவனித்துக் கொள்ற அளவுக்கு நீங்கள் தந்தையை மதிக்க வேண்டும் என்று மறந்திருக்கிறது. அப்ப தந்தையுடைய கடமை என்பது நம்ம சர்வசாதாரணமாக நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது போக இந்த தந்தை என்ற தாய் என்ற அந்தஸ்தை வந்து இஸ்லாம் எவ்வளவு முக்கியமா கருதுது என்று கேட்டால், உலகம் கூட வந்து வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தைன்னு சொல்லுவாங்க. உலகத்துல எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறது. நம்மளை பெத்து வளர்த்தவர் இல்லாம நமக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சிருப்பாரு, சின்ன பிள்ளைகளை எடுத்து நம்மளை அரவணைச்சிருப்பாரு, அவரை தந்தை மாதிரி நினைத்துக் கொண்டு தந்தையாகவே ஆக்கி கொள்கிறார்கள். உலகத்துல என்ன செய்யறாங்க, வளர்ப்பு தந்தை, இது வளர்ப்பு தாய், பெற்றிருக்க மாட்டாங்க. யாருக்கோ பிறந்த பிள்ளை, யாருக்கோ பிறந்த பிள்ளை எடுத்து தன் பிள்ளையை போல வளர்த்து பிள்ளை மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தாய் என்று தந்தை என்று அழைக்கிறார்கள். பெறாம இருந்து என்ன செய்யறாங்க, வளர்த்த காரணத்தினால் இவங்க தான் என் பிள்ளை, இவர் தான் எங்க அப்பா என்று சொல்ற அளவுக்கு கெஜெட்ல மாத்திர அளவுக்கு எல்லாம் இருக்கிறார்கள். அது உலகத்தில் பல நாடுகள்ல அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். சட்டப்பூர்வமாக நம்ம நாட்டில எல்லாம் இருக்கிறது. முஸ்லீம்களை தவிர மற்றவர்கள் வந்து வளர்ப்பு தந்தைன்னு ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா தந்தையுடைய அந்தஸ்து வந்துடுவார்கள். ஆனா இஸ்லாம் என்ன செய்யுது கேட்டா, இந்த தந்தைங்கிற அந்த கிரீடம் இருக்குல்ல, அது எவனும் கொடுக்க முடியாது. தந்தைன்னா உன்னை பெத்து இருக்கணும். உன்னை பெறல என்ற பெறாத ஒரு நிலையில உன்னை எந்த அளவுக்கு கவனித்துக் கொண்டாலும் சரி, உன்னை பெரிய அளவுல வளர்த்தாலும் சரி, உனக்கு அரண்மனை கட்டி தந்தாலும் சரி, உனக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்தாலும் சரிதான், அவன் தகப்பன் ஆவானா ஆக மாட்டான். தகப்பன் என்று சொன்னால் அவனுடைய உயிரணுவிலிருந்து நீ பிறந்திருக்க வேண்டும், நீ வளர்ந்திருக்கிற அவனுடைய உயிரணுவாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த தகப்பன் ஆக மாட்டான்ங்கிற அளவுக்கு இந்த தந்தைங்கிற அந்தஸ்தை வந்து பறிச்சு கொடுக்குறாங்க உலகத்தில எல்லாம். இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, எந்த ஒரு மனுஷனுக்கும் அவனுடைய உள்ளத்துல வந்து உள்ளுக்குள்ள வந்து ரெண்டு கல்பு இல்லை, ஒரு கல்பு தான் நமக்கு இருக்கிறது. ஒரு எதுக்கு இதை சொல்றான்னு கேட்டா, வளர்ப்பு மகன்கிறவனை மகன் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க, இன்னொருத்த மகன் என்று சொல்லிக் கொள்வார்கள். இப்படி ரெண்டு முடிவு எடுக்கிறதுக்கு ரெண்டு கல்பா நமக்கு இருக்கிறது, ஒரு கல்பு தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு எல்லாம் சொல்றான், மா ஜால அதையாக்கும் அபுனாக்கும், நீங்கள் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்ல ஆக்கவே இல்லை. நீங்கள் யாரை எடுத்து வளர்த்தாலும் சரிதான், வளர்த்துருக்கோங்க, ஒரு உதவி என்று வளர்க்கலாம், கஷ்டப்படுற பையனா இருக்கான் வளர்க்கலாம். வளர்த்த காரணத்தினால் இவன் எனக்கு பிறந்த பிள்ளைங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ண முடியுமா, அல்லது இந்த பையன் தான் இவர் என்ற தகப்பன் என்று சொல்ல முடியுமான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. லாலிக்கும் கவுளுக்கும் அஃவாய்க்கும், இது உங்கள் வாய்களால் சொல்லக்கூடிய வெத்து வார்த்தை. அது எப்படி பிள்ளை ஆவாங்க, பிள்ளைன்னா உனக்கு பிறந்தா தானே பிள்ளையா இருக்க முடியும். அல்லாஹ் யகூலுல் ஹக்க, அல்லாஹ் உண்மையை சொல்கிறான், வஹு யஹ்தி ஸபீல், அவன் நேரான பாதையை உங்களுக்கு காட்டுகிறான்னு சொல்லிவிட்டு, உதுவுஹும் ஆபாயஹிம், அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரால் தான் நீங்கள் அழைக்க வேண்டும். வஹு அக்ஸது இந்தல்லாஹ், அதுதான் அல்லாஹ்விடத்தில் நேர்மையானது. அல்ல தந்தை யாருன்னு தெரியல, ஒரு அனாதை குழந்தை எடுத்து வளர்க்குறீங்க, அப்படி வளர்த்ததுனாலயாவது நீங்கள் தந்தைன்னு சொல்லலாம்னு சொல்லக்கூடாது.
இவருக்கு தந்தை யாருன்னு தெரியல, இவர்கள் மார்க்க சகோதரர்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். தாளமும் ஆபாகும், ஆபாகும், அவங்களுடைய தந்தைமார்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் யகுவானுக்குதீன் மார்க்க சகோதரர்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 33வது அத்தியாயத்தில் 4வது 5வது வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனம் எதற்காக இறங்குறது சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லாம் பொம்பளை பிள்ளைய தான் கொடுத்தான். ஆம்பளை பிள்ளை 1-2 பிறந்தாலும் அப்பவே இறந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஜெயிதுங்கிற ஒருத்தரை எடுத்து வளர்ப்பாங்க. மக்காவில் இருக்கும் பொழுது ஹாரிசா என்ற அடிமையுடைய மகன் ஜெயிது என்பவரை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தாங்க. வளர்த்தால் அந்த அரபு நாட்டு வழக்க பிரகாரம் ஜெயிதே மகன் என்று வளர்த்தா மகன் சொல்லுவாங்க. அன்றைய காலத்தில் வந்து வளர்ப்பு மகன்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அந்த மக்கள்கிட்ட. அதன் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, இவர் ஜெயிது என் பிள்ளை, இவங்களுக்கு பிறந்த பிள்ளை இல்லை, ஆனால் ஜெயிது என் பிள்ளை என்று சொல்வார்கள். மக்களும் என்ன செய்வார்கள்னு கேட்டால், ஜெயிது குணு முகமது தான் சொல்லுவாங்க. அந்த ஜெயிது அவரை பார்க்கும்போது என்ன செய்வாங்க, ஜெயிது குணு முகமது, முகமதுடைய மகன் ஜெயிது என்று தான் மக்கள்லாம் அழைத்து கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு இந்த வளர்ப்பு மகன்ற கான்செப்ட் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அந்த ஜெயிது என்பவருக்கு ஜெயினப்புங்கிற தன்னுடைய மாமி மகளை திருமணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஜெயிதுங்கிறவருக்கு வளர்ப்பு மகனுக்கு ஜெயினப்புங்கிறவங்களை திருமணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வரல. ஜெயிதுக்கும் ஜெயினப்புக்கும் என்ன செய்யலை, ஏன்னா ஜெயினப்பு வந்து உயர்ந்த குலத்தில் உள்ளவங்க, ரசூல்லாவுடைய மாமின்னா குறைசு குலத்தில் உள்ளவங்க, அவங்க கொஞ்சம் உயர்வாக தன்னை நினைக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இருந்திருக்கிறது. ஜெயிது வந்து ஒரு அடிமையாக வந்தவருங்கிற அடிப்படையில் அவங்களுக்குள்ள மேட்சாவில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது. பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அவர் விவாகரத்து பண்ணிடுறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாரு, கேட்கும்போது விவாகரத்து பண்ணாதப்பா கொஞ்சம் பொறுமையாயிருந்து எவ்வளோ அறிவுரை சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் கேட்காம விவாகரத்து பண்ணிட்டார். பண்ணின பிறகு அந்த ஜெயினப் அவர்களை என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே திருமணம் பண்ணி அல்லாஹ் திருமணம் பண்ணி வைக்கிறான். இதை ஒரு விமர்சனமாக ஆரம்பிச்சிட்டாங்க மக்காவில் இருந்தவர்கள்லாம் வந்து. இது எப்படி மகனுடைய மனைவியாக இருந்திருக்கிறாங்க, ஏன்னா வளர்ப்பு மகனை மகன் நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஜெயிது வந்து மகன் கிடையாது, மகன் இல்லைன்ற உடனே அது இஸ்லாத்தில் தப்பு இல்லைன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படி என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னு கேட்டால், வளர்ப்பு மகனுடைய மகளை மனைவியை அதாவது மருமகளை முகமது திருமணம் செய்து விட்டார் என்று பேசும் பொழுதுதான் அல்லாஹ் இந்த சட்டத்தை ஆக்குறான். என்னடா வாயினால் நீங்களா மகன மகன் ஆயிருமா, இந்த ஜெயிது வந்து முகமதுக்கு பிறந்தவரா, அவர் அவரிலிருந்து உருவானவர், அவரு சும்மா யாரை வேண்டாம் நீங்கள் எடுத்து வளர்த்துவீங்க, வளர்த்ததுனால புள்ளண்ட ஆயிருமா என்று சொல்லி அது அந்த வசனம் இறங்கின பிறகுதான் நாங்கள் ஜெயிது குண முகமது என்று கூப்பிடுவதை தவிர்த்து கொண்டோம். அதற்கு முன்னாடி வரைக்கும் ஜெயிது யாருன்னா முகமது மகன் என்று தான் நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம் என்று சொல்கிறார்கள். அந்த ஜெயினப் அவர்களை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வே திருமணம் பண்ணி வைக்கிறான். எதுக்கு இது திருமணம் பண்ணி வைக்கிறான்னு கேட்டால், அது அல்லாஹ் காரணம் சொல்கிறான் எதற்கு இதை செய்கிறோம்னு கேட்டால், இந்த வளர்ப்பு புள்ள வளர்ப்பு புள்ளைய புள்ளே நினைக்கிறீங்க, அதை உடைச்சி ஆக வேண்டும், அதை உடைச்சி ஆற நானே தான் செஞ்சாக வேண்டும், வளர்ப்பு மகனுடைய மனைவியை மருமகள் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஒருத்தனை வளர்க்குறீங்க அவனுடைய மனைவியை வந்து உங்கள் மருமகளாக நீங்கள் நினைக்கிறீர்கள், அதை உடைச்சி காட்டுவதாக இருந்தால் இந்த உறவு இல்லை, இப்படி போலியான ஒரு இஸ்லாத்தில் இல்லை என்று காட்டுவதாக இருந்தால் வெறும் பிரச்சாரத்தின் மூலமாக காட்டுவதை விட ஒரு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஜெயிது அந்த ஜெயினபை விவாகரத்து செய்த பிறகு குளம்மா கதா ஜெயிது மின்ஹா வதன் ஜவ்வஜ்னாகா, நான் உனக்கு திருமணம் செய்திருக்கிறேன், ஜெயினப் அவர்களை திருமணம் செஞ்சிடறேன், மருமகங்கிற உறுத்தல் ஒன்று வரக்கூடாது, உன் மகனுக்கு மனைவியாக இருந்தார்கள் நினைக்கக்கூடாது, அவர் ஒரு மகனும் கிடையாது அவங்க மருமகளும் கிடையாது என்று காட்டுவதற்காக வேண்டி நானே உனக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்று நல்லா சொல்கிறான். இது எதுக்காக இதை நல்லா இறக்குறான்னு கேட்டால், ஒருத்தனுக்கு பெற்றவன் மட்டும்தான் பிள்ளையாக முடியும், தந்தைங்கிற எவ்வளோ ஒரு அந்தஸ்து என்று கேட்டால், நீங்கள் எவ்வளோ தான் ஒருத்தனை எடுத்து வளர்த்து ஆளாக்கி அவனுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தாலும் அவர் ஒரு காலத்திலையும் தந்தை என்கிற ஒரு அந்தஸ்துக்கு வரவே மாட்டார். தந்தைன்னா உங்களை பெற்று உங்களை கவனிக்காமல் இருந்தாலும் சரி, உங்களை சந்தையில் விட்டு போனாலும் சரி, உங்களை கவனிப்பாமல் ஊர் சுற்றிட்டு இருந்தாலும் சரி, பிள்ளைன்னு ஒருத்தன் இருப்பதையே அவர் மனசில் வைக்காத இருந்தாலும் சரி, அவர் தான் தந்தை. அவருக்கு நீங்கள் பிறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவர் தான் தந்தை, அதை வந்து மாற்றிடவே முடியாது என்பதற்கு தான் இதை கூட எல்லாம் செஞ்சு காட்டுகிறான். அதே மாதிரி அன்றைய சமூகத்தில் வந்து மனைவியை தாயின்னு சொல்லிடுவாங்க. அரபு நாட்டில் ஒரு பிற சண்டை வந்துருச்சின்னு சொன்னால், இனிமேல் நீ எங்கள் அம்மா மாதிரி அப்படின்ட்டுருவான். யார்கிட்ட, மனைவி கிட்ட. அம்மான்னு சொல்லிட்டா தாம்பத்தியம் நடத்த முடியுமா, நீ என் தந்தை தாயை போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, உன் தாயை போலோன்னு சொல்லிட்டேன், நீ வீட்டுக்கு போயிரு, எங்கள் அம்மா வாயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டிச்சு எல்லாம் என்ன செய்கிறான், அது எப்படா தாயாவாங்க, ஒரு மனைவியை பிடிச்சி ஒரு பொம்பளையை பிடிச்சி தாயின்ற தாயாயிருவாங்களா, அவனை பெற்றாங்களா அவங்க, இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், உன்னை பெற்றவங்க மட்டும்தான் தாய்,
பெறாதவர்களை நீ என்னதான் வளர்த்தாலும் சரி ஆளாக்குனாலும் சரி அவங்களே தாயாக மாட்டாங்க. ஒரு மனைவி பிடிச்சி தாய்கிற எப்படி மனைவி தாயாக ஆவாள் என்று இதை கண்டிக்கிற விதமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன செய்யறான்னு கேட்டா, இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாயி வளதுனஹும், யார் ஒருவரை பெற்று எடுக்கிறார்களோ அவர்கள்தான் தாயாக இருக்க முடியுமே தவிர எந்த ஒரு பெண்ணும் பெறாத பிள்ளைக்கு தாயாக முடியாது. சமுதாய பணிகள், மனிதநேய பணிகள், பேரிடர் பணிகள், இரத்ததான முகாம்கள், இது போன்ற பணிகளை இவ்வுலகின் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே இலக்காக கொண்டு செயல்படும் ரியாத் தௌஹீத் கூட்டமைப்பு ரியாத் அவர்கள் சொல்லை செவிமடுத்து அதில் அழகானதை பின்பற்றுவார்கள். அவர்களுக்கே அல்லாஹ் நேர்வழி காட்டினான், அவர்களே அறிவுடையவர்கள். எங்கள் இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடம் புரள செய்து விடாதே, எங்களுக்கு உன் அருளை வழங்குவாயாக, நீ மாபெரும் வல்லல். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் ஜே ஜே அண்ட் சன்ஸ் லண்டன் லிமிடெட் லண்டன். இந்நிகழ்ச்சி சிறக்க துவா செய்யும் ஷாஜஹான் கவரிங் திருச்சி சிதம்பரம் மற்றும் திண்டுக்கல். இந்த சஹர் நேர சங்கமம் நிகழ்ச்சி சிறப்புடன் அமைய வாழ்த்தும் நெஞ்சங்கள். தமாம் தௌஹீத் கூட்டமைப்பு, தமாம் மண்டலம், சவுதி அரேபியா. தமிழ் கூறும் மக்கள் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சியை பயனுள்ளதாக ஆக்கி வைய அரபே என பிரார்த்திக்கும் குவைத் தௌஹீத் கூட்டமைப்பு சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ரியாத்திலிருந்து வாழ்த்தும் நெஞ்சங்கள் காரைக்கால் பசுமொன் நகர் முகமது பாசித் குடும்பத்தினர். இந்த நிகழ்ச்சி சிறக்க துவா செய்யும் உமர் கவரிங் தஞ்சாவூர். சத்தியத்தை எத்தி வைக்கும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியின் மூலம் அனைவரும் பயனடைய ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பைலட் அப்துல் ரஹீம் குடும்பத்தினர் கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைய வாழ்த்தும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், அபு ஜுமா, இஸ்ரா, பஸ்ஸார், சமர், அகமது ஃபலல், அஸ்வக், ஜுமா மற்றும் ஹாஜர் மேலப்பாளையம். குட் மார்னிங், பிளீஸ் கம் வித் மீ, டீச்சர்ஸ் எங்களுக்கு மாடர்ன் டெக்னாலஜி மூலம் படிப்பு சொல்லி தராங்க. உங்கள் அருகில் உள்ள லீட் பவர் ஸ்கூலை தேர்ந்தெடுப்பதன் மூலம் உங்கள் குழந்தைகளை எதிர்காலத்திற்கு ஆயத்தப்படுத்துங்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் அப்துல் ரஹீம் குடும்பத்தினர் பூந்தமல்லி. இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி, ரெஹான், நோமான் குடும்பத்தினர் கள்ளக்குறிச்சி. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் அதிரை ஜாகிர் ஹுசைன், அபுதாபி. இந்த நிகழ்ச்சி சிறப்புற துவா செய்யும் சத்திய நேசர்கள் NTF நரிப்பையூர். அல்லாஹுவிற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றைக் கொன்றே அவனை அலையுங்கள். AM அப்துல் காதிர் கீழக்கரை தௌஹீத் பேரவை. சகோதரர் PJ அவர்கள் எழுதிய 60 மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் கிடைக்கும். ஐயம்பேட்டை தௌஹீத் பேரவை. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை, ஓஜயம் திரு, கீழக்கரை. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹீத் பேரவை. உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைலாபுதீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும் எளிதாக வாசிக்கவும் இன்று எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ₹30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ், 9442-76341. இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அகமது மற்றும் குடும்பத்தினர். சவுதி அரேபியா தமாம் நகரில் பிரிண்டிங் துறையில் 12 சிறந்த முறையில் சேவையாற்றி வரும் நெல்லை பனங்குடி நிறுவனம் முர்ஜான் அட்வர்டைசிங் ஏஜென்சி புனித ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சம் மன்னடி பாக்தாத் ஸ்டேஷனரி சென்டர். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்தும் கீழக்கரை தௌஹீத் பேரவை, NTF ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக தொடர்ந்து நடைபெற துஆ செய்யும் முகமது ஃபரூஸ், கீழக்கரை. ஆகாஷ் ஷேமியா, நாவிற்கு சுவையான 20 மேற்பட்ட வெரைட்டிகளில் அனைத்து கடைகளிலும் சூப்பர் மார்க்கெட்டிலும் கிடைக்கும் ஆகாஷ் ஷேமியா. பெற்ற பிள்ளைக்கு தான் தாயாக முடியும் என்று சொல்லி இந்த மூட நம்பிக்கை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த தாய் தந்தைங்கிற உறவு நீங்க எல்லாம் முடிவு செய்ய முடியாது. அல்லாஹ் செஞ்ச முடிவு தான் அது. நீங்க வசதி போல தந்தையின் வசதியான ஒரு ஆளுக்கு வளர்ப்பு மாண்டாயே, நீங்க வந்து தந்தையை மாத்திட்டு போயிட முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த உறவு, அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த உறவு என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்ப பெற்றோருடைய கடமை இவ்வளவு இருக்கிறது. இவ்வளவு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த பெற்றோர்களை அதிகமான பிள்ளைகள் கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு சமூகத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிக சின்ன அளவுல தான் பெற்றோரை கவனிக்கிறாங்க. அதிகமான பேர் வந்து பெற்றோரை கவனிப்பது இல்லை.
இந்த கவனிக்காமல் இருப்பத வந்து பெற்றோருக்கும் அதில் பங்கு இருக்கிறது. இந்த கவனிக்காமல் இருக்கிறாங்கல்ல, கவனிக்காமல் இருக்கிறதுல வந்து பெற்றோருக்கு ஒரு ரோல் இருக்கிறது. என்ன ரோல் என்று கேட்டால், அல்லாஹ் வந்து ஒரு பிள்ளையை நமக்கு தந்துட்டான், அந்த பிள்ளையை தந்த பிறகு அதை வளர்த்து ஆளாக்குற பொறுப்பு நம்மை சேர்ந்தது. இந்த வளர்க்குறோங்கிற பேரில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த பிள்ளைகளை வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துவாங்க. பிள்ளைகள் வந்து வாப்பா வர்றாருன்னு அரண்டு ஓடுவாங்க. பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா அத்தா வர்றாரு அத்தா வர்றாருன்னு என்ன செய்வான், அரண்டு ஓடக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ சின்ன வயசுலேயே தகப்பன் என்றால் ஒரு பயங்கரமான வில்லன் மாதிரியும் ஒரு வெறுக்கத்தக்க ஆள் மாதிரி இவராக உண்டாகி கொள்கிறார். இந்த தகப்பனாக இருக்கிறவரை பிள்ளையை கண்டித்து வளர்க்குறோம் என்ற பெயரில் வந்து ரொம்ப கடுமை காட்டி அந்த மாதிரி எல்லாம் ஒரு செய்யும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், சின்ன வயசுலேயே அவனுக்கு ஒரு விரிசல் ஏற்பட்டுருது. சின்ன வயசில் தகப்பன்னு சொன்னால் நம்மால் நெருங்க முடியாது, நமக்கு ஒரு சம்மந்தம் இல்லை, நமக்கு அவருக்கு எந்த உறவும் கிடையாது, தொடர்பும் கிடையாது, அவர் எஜமான் மாதிரி இருக்கிறாரு, நம்ம ஒரு அடிமை மாதிரி இருக்கிறோம் அப்படின்றே மனசில் வளர்ந்துக்கிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அவன் எப்படி வயசான பிறகு நம்மளை கவனிப்பான்? ஏதோ மார்க்கம் சொல்லுதுங்கிறதுக்காக நிறைய பேர் கவனிக்கிறாங்க, மார்க்கத்தில் இஸ்லாம் வலியுறுத்துது என்ற காரணத்துக்காக கவனிக்கிறார்கள். ஆனால் ஒரு தந்தை வந்து இந்த மாதிரி நிலையை ஆவது காரணம் அவராக தான் இருக்கிறார். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் கவனிக்காமல் போகிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரும்பாலான பிள்ளை பெற்றோர்கள் எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால், பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கரடுமுரடாக நடக்கிற காட்சியை பார்க்குறோம். இப்படி கரடுமுரடாக நடக்கலாமா மார்க்கத்தில்? பிள்ளைகளை வந்து ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிள்ளையோ அடிமையோ பெண்ணையோ தன் வாழ்நாள் அடித்ததே இல்லை. போர்க்களத்தில் ஆயுதம் தூக்கி அடித்ததை தவிர அது இல்லாத எந்த நேரத்திலையும் யாரையும் ரசூல் அடித்தது கிடையாது. அவங்களும் பொம்பளை பிள்ளைய பார்த்தாங்க, அவங்களை அடித்ததே கிடையாது. அவங்களுக்கு பேரப்பிள்ளை இருந்தாங்க, பேரப்பிள்ளை அடித்ததே கிடையாது. ஊழியர் இருந்தாங்க, ஊழியர் அடித்ததே கிடையாது. மனைவிமார்கள் இருந்தாங்க, மனைவி அடித்ததே கிடையாது. யுத்த களத்தில் போய் அடிப்பதை தவிர வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை அடித்தது கிடையாது. அப்போ நம்ம பிள்ளை என்று சொல்லும்போது அன்பு செலுத்தி வளர்க்கணும். அந்த பிள்ளையோட தோழனாக உட்கார்ந்து செய்யணும், அதை அவங்களோட கலந்து உரையாட வேண்டும். நம்ம தகப்பனார் பிள்ளையுமா இருந்து டிஸ்கஷன் பண்ணுற அளவுக்கு எந்த இடத்துல உறவு இருக்கிறதோ அந்த குடும்பங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தகப்பனை கவனிப்பாங்க, அதே உறவு நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இவன்ட்டு பேசவே இயலாதுங்கிற மாதிரி நீங்கள் ஆக்கி வச்சுருக்கீங்கன்று சொன்னால் அதுவே என்ன செய்யணும்னா அவன் ரெக்கம் உழைக்கிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பான். வேறு வழி இல்லை, உங்களை தான் சார்ந்துருக்கணும், நீங்கள் தான் சோறு போட வேண்டிய நிலையில் இருக்கு, அது வரைக்கும் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கே எல்லாம் செய்ய முடியும் போது போய் அவளையை பார்த்துட்டு போயிடும். அது உண்டானது யார் காரணம்? நம்ம தானே காரணம். அப்போ பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அன்பு தான் செலுத்தணும். அன்பாக சொல்லும் பொழுதுதான் அவர்கள் நல்ல முறையில் கேட்பார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைய முத்தம் விட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிராமவாசி வர்றாரு. கிராமவாசி வந்து, எனக்கு 10 குழந்தைகள் இருக்குது, நான் ஒரு பிள்ளை கூட முத்தம் விட்டதில்லை, என்ன இது முத்தம் கொஞ்சிக்கிட்டு கிடக்குறீங்க? ரசூல்லாக்கு அவர் விமர்சனம் பண்ணுறாரு, பிள்ளைகளை வந்து இப்படிலாம் கொஞ்சக்கூடாதுங்க, எனக்கு 10 பிள்ளை இருக்குது, நான் ஒரு பிள்ளையும் கொஞ்சினது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லான்னு சொல்கிறாங்க, உன் உள்ளத்தில் அல்லாஹ் வந்து அந்த இறக்கத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்வது? இன்னல்லாஹ் அல்லாஹ், யாருக்கு அல்லாஹ் இரக்கம் செய்வான்னு கேட்டால், அல்லாஹ் மனிதர்களுக்கு இரக்கம் செய்யாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். பிள்ளைகள் விஷயத்தில் அன்போடவும் ஆறுதலாகவும் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே, அதை நம்ம கடைப்பிடிக்கிறோமா? பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப அதாவது பாசமாக தான் நடக்கணும். அடிக்கிறது என்பதே பெரிய தப்பு. குழந்தைகள் அடிக்கிறது என்பது வந்து நம்ம நாட்டில் அடிச்சுட்டு போயிடுறீங்க, நீங்கள் பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகள்லாம் இருந்தீங்கன்னா பிள்ளையை தொட முடியாது. ஒரு ஃபோன் பண்ணால் உங்களை தாயை தூக்கிட்டு போயிடுவாங்க, எங்கள் பாப்பா அடிக்கிறாங்கன்னு ஃபோன் பண்ணால் போதும், உடனே என்ன செய்வாங்க, போலீஸ் வந்து உங்களை அள்ளிக்கிட்டு போயிடுவான். அந்த நாடுகள்லாம் பிள்ளை அடிக்க மாட்டாங்க, அடிக்காதனால அவங்க நல்லபடியாக வளராமல் இருக்கிறாங்க. அப்போ அடிக்கிறது என்பதுங்கிறது பிள்ளைகள் அது அந்த வயசுக்கு உள்ள வேலையை அவங்க செய்வாங்க. குழந்தைகள் சின்ன பிள்ளைங்க வந்து அவங்க வயசில் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சரின்னு படுறது செய்வாங்க. அது உங்களுக்கு சரின்னு படுறதால அவங்களுக்கு சரின்னு படாது, இந்த பக்கம் அடைஞ்ச பிறகு தான் படும். அப்போ விளங்காமல் சிலர் செய்வார்களே ஆனால் கூப்பிட வச்சு, தம்பி இந்த மாதிரி செய்யக்கூடாது, இது நல்லது இல்லை, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உலகத்தில் இப்படி செய்வாங்க, அல்லாஹ் இப்படி தண்டிப்பான், இறைவனை சொல்லி நீங்கள் பயம் காட்டலாம், அல்லது உலகத்தை வச்சு செய்யலாம். அறிவுரை சொல்லி நம்ம செலுத்தணும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, எதை நம்ம எல்லாத்தையும் நம்மளை கலந்து கொள்வார்கள், எல்லாவற்றையும் நம்ம பேசுவார்கள், இணக்கமாகவும் ஒரு அன்பாகவும் நம்முடைய உறவு நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் தள்ளாத வயசு அடையும் பொழுது உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். மற்றபடி இந்த மார்க்கப்பட்டு இருந்தால் கவனிச்சிருவாங்க, எல்லோரும் கவனிக்கக்கூடிய மாரணமாக இருந்தால் அவங்க இந்த பெற்றோர்கள் அவங்க தான் தேடிக்கொள்கிறாங்க. அவங்க நடக்கிற அந்த முறையின் காரணமாகத்தான் பிள்ளைகள் வந்து அவர்களை விட்டு எப்படா ஒதுங்குவோம், எப்படா இவருடைய பிடியிலிருந்து நம்ம தனியாக வருவோம், எப்படா நமக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வரும், எப்படா நமக்கு ஒரு வீடு வரும், எப்படா நமக்கு ஒரு வாழ்க்கை வரும்ங்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறான். அது வந்த உடனே நீ வேலையை பார்த்து போயான்றான். அப்போ இதை நம்ம தானே தேடிக்கொண்டோம். இறையச்சத்தின் காரணமாக சிலர் உதவி செஞ்சாலும்
இந்த நிலையை தேடிக்கொண்டது அதிகமானவர்கள் வந்து பெற்றோர்களுடைய தன்மையினாலதான் பிள்ளைகள் அவங்களை அவங்களை பத்தி தெரியாதுங்கிறான். சில பிள்ளைகள்கிட்ட வந்து உங்க வாப்பா கஷ்டப்படுறாரு ஏதாவது உதவி செஞ்சானே அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறான். அப்ப எந்த மாதிரியான வெறுப்பு உண்டாகி வளர்த்துருக்காங்க? ஒரு தந்தையை பத்தி நம்ம போய் எடுத்து சொல்றோம் இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, அவர் கஷ்டப்படுறாரு, தெருவில் கையந்திட்டு இருக்கிறாரு, உங்க வாப்பா தானே அப்படின்னு சொன்னா அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தான் தெரியுங்கிறான். ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறான் என்று சொன்னால் அப்படி ஆக்கியிருக்காரு அவர். இந்த மாதிரி சொல்ற அளவுக்கு அந்த பிள்ளைகள் மத்தியில் என்ன செய்யறது, அன்பை விதைக்கணும். அன்பை விதைச்சிங்கன்னா அன்பு அறுவடை செய்யலாம். நீங்கள் வெறுப்பை விதைச்சிங்கன்னு சொன்னா வெறுப்பத்தை அறுவடை செய்ய முடியும். இந்த ஒரு தன்மையை நம்ம மாற்றி கொண்டு பிள்ளைகள்கிட்ட வந்து ரொம்ப அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னா தள்ளாத வயசுல வந்து உங்களை வந்து கஷ்டப்பட விடவே மாட்டார்கள். அவங்கள ஒரு ஆள் அவங்க நினைப்பாங்க, தகப்பன்னா என்னங்கிற ஒரு மரியாதை அவங்களுக்கு என்ன செய்யும், உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சு விடும். இந்த ஒரு தன்மையின் காரணமாக பெற்றோர்கள் தான் அதிகமான துன்பங்களை தாங்களாக சம்பாதித்துக் கொள்ற காட்சியை பார்க்கிறோம். அது போக இன்னொரு தவறும் செய்கிறார்கள். இதெல்லாம் இருக்குன்னா நாளைக்கு நீங்க செய்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெற்றோரை மதிக்கணும், பெற்றோரை மதிக்கணும்னு சொன்னா நம்ம கையிலையும் ஒரு விஷயம் இருக்கிறது. பெற்றோராக இருக்கவங்களும் சில வேலைகள் இருக்கிறது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பெற்றோர் இருக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு அளவுக்கு நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம வயசாகி போச்சு, நீ சம்பாதிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு வரும்போது என்ன செய்வார்னு கேட்டா, அவருக்கு இருக்கிற சொத்துக்களை எல்லாம் மனைவிக்கு எழுதி வைப்பாரு, பிள்ளைக்கு எழுதி வைப்பாரு. அது வரைக்கும் சரி சரி பேசிட்டு இருப்பாங்க. எப்ப எழுதி வச்சாரோ அதுக்கு பிறகு வித்தியாசம் தெரியும். ஒரு நாள்ல ஆரம்பிக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள் தெரிஞ்சு போயிடும். இந்த புடி இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு. பெரியவர்களாக இருக்கு பிள்ளைகள், இவங்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உங்களை எப்படி தந்திருக்கிறான், உசுரோ வேற வேற மார்க்கத்துல எல்லாம் சொத்துல பங்கு கேட்கணும். நீங்க வேற வேற சமுதாயத்தில் பிறந்திருந்தீங்கன்னு சொன்னா மகன் போய் தகப்பன்ட்ட என் சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்கணும். இஸ்லாத்தில் கேட்க முடியாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த சொத்துல பிள்ளைகள் சொந்தம் கொண்டாட முடியாது. உங்கள்கிட்ட பல கோடி ரூபாய் இருக்கு, உங்க மகன் வந்து என் பங்கை பிரிச்சுதான் கேட்க இயலுமா? இஸ்லாத்தில் கேட்க முடியாது. இஸ்லாமிய இந்த பாரிசுரிமை சட்ட பிரகாரம் பத்துவா கேட்க முடியுமா? இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் பொழுது என் தகப்பனார் பல கோடி வைத்திருக்கிறாரு, என்னுடைய பங்கை தர சொல்லும், உனக்கு பங்கா? இன் தரக ஹைரன், அவர் சொத்தை விட்டுட்டு செத்தாத்தான் பங்கு. பங்குங்கிறது ஒருத்தன் சாவுற வரைக்கும் அந்த பிடி அவன் கையில இருக்கிற மாதிரி நல்லா சட்டம் தந்திருக்கிறான்ல. பாகப்பிரிவினை சட்டத்தெல்லாம் எப்படி தந்திருக்கான்னு கேட்டா, எல்லாத்தையும் அறிஞ்சவன் அல்ல. உங்களுக்கு பிள்ளை பாசம் கண்ணை மறைக்கலாம், மனைவி பாசம் கண்ணை மறைக்கலாம், நண்பர்களுடைய பாசம் கண்ணை மறைச்சு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம். அல்லாஹ் படைச்சவனுக்கு எல்லாம் தெரியும், இவன் விளங்காத்தனமா எழுதி கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் தான் பிள்ளைய மதிப்பான், அந்த சொத்து வந்து அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பான். எழுதி கொடுத்துட்டேன்னா நீங்கள் வந்து நாய்க்கு ஊற்றுற மாதிரி கஞ்சி ஊற்றுவோம். இப்படி பல வீடுகளை நம்ம பார்க்குறோம். அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் என்ன செய்யணும்னு கேட்டால், சொத்துக்களை யாராக இருந்தாலும் சரி உங்கள் தள்ளாத வயசில் உங்களுக்கு பிடி இருக்க வேண்டும். தள்ளாத வயசு நீங்கள் அடையக்கூடிய நேரத்தில் தான் அந்த சொத்துக்களை உங்களுக்கு பிடி வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் மூத்தா போனால் எடுத்துக்கிற போகிறாங்க. இப்போ என்னது எங்கே போயிருப்போது? இஸ்லாத்தில் வாரிசுரிமைன்ற அழகான சட்டம் இருக்கத்தானே செய்யுது. ஆம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு, பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு, மனைவிக்கு இவ்வளவு இப்படின்னு எல்லாருக்கும் உங்களை தாய்க்கு இவ்வளவு, தந்தைக்கு இவ்வளோன்னு நல்லா கணக்கு போட்டு வச்சுருக்கிறான். அப்போ நீங்கள் மரணித்த மறுநாளே அந்த சொத்து அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, அவங்க பிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எதுக்கு அதுக்கு அவசரப்படுறீங்க? அவசரப்பட்டு சொத்துக்கள்லாம் எழுதி கொடுக்குற ஆளுங்க. சில தாய்மார்கள் என்ன செய்வாங்க, ஒரு வயசு வரைக்கும் வச்சுருப்பாங்க, சரி நம்மளாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சேர்த்து வச்ச நகன்ட்டாங்க, அள்ளி இந்த அந்த மகனுக்கு கொஞ்சம், அந்த மகனுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. கடைசியில் கழுத்தில் மட்டும் ஒரு செயினை போட்டுக்கிட்டு அவங்கள்ட்டையும் கொடுத்துருவாங்க. அப்புறமே டிஃப்ரெண்ட் ஆகும், உடனே மாறும். அது வரைக்கும் என்ன மாதிரி இருந்தாங்க, என்ன மரியாதை இருந்தாங்க வீட்டில் இருந்து செய்யும். எப்போ இது அள்ளி கொடுத்துட்டாங்களோ இனிமேல் ஒரு கவனிச்சா என்ன கவனிக்க ஆட்டினா வாங்க வேண்டியது வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாய்க்கு எங்கள் மரியாதை இருக்குமானா இருக்காது. அப்போ வயசான ஆட்களாக இருக்கக்கூடிய நடுத்தர வயசு அடைந்திருக்கக்கூடியவர்கள் மார்க்கம் சொல்ற பிரகாரம் நீங்க நடக்காதனால தான் இந்த துன்பத்தை அடைகிறீங்க. உங்க பிள்ளைகள் உங்களை இந்த சொத்து உங்கள்ட்ட கடைசி வரைக்கும் இருக்கும் என்று சொன்னால் கோபத்தில் வாப்பா யாருக்கா எழுதி கொடுத்துட்டு போயிருப்ப, நம்ம நல்லா கவனிப்போம். அன்புல கவனிக்காட்டா கூட, பாசத்துல கவனிக்காட்டா கூட என்ன செய்வான், இந்த தகப்பனார் இருக்காரு இல்லை சுத்தம் ஒரு பேர்ல இருக்கிறது, நம்ம சரியா நடக்கலன்னு வைங்க பள்ளிவாசல் எழுதி வச்சு போயிருவாரு, அப்ப நம்ம தொருள் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் உங்களோட மனம் கொண்டு நடப்பானா? அப்ப அது ஒரு ஆயுதம் அல்ல, கருவியை உங்க தந்திருக்கிறான். பிள்ளைகள் உங்களை கவனிக்க வேண்டும் என்பதற்கான புடிமானத்தை உங்கள்கிட்ட தந்திருக்கிறான். ஒவ்வொரு சமுதாயத்திலையும் சொத்து உரிமையை பறிச்சிடுறாங்க, தாத்தா சொத்து பேரனுக்குங்கிறாங்க, அப்ப இவனுக்கு மகனுக்கு கூட உரிமை வராது. அப்ப அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எந்த சொத்தா இருந்தாலும் சரி, நான் இறந்தா தான் என் சொத்துல யாருக்கும் பங்கு வரும். நான் ஹயாத்தோட உயிர் மூச்சு ஓடிக்கிட்ட ஒரு செகண்ட் ஒரு உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் கூட என் சொத்தை வந்து அடுத்தவருக்குரியதா ஆகவே ஆகாது. பல கோடிகள் உங்கள்கிட்ட இருந்தா எழுதி கொடுத்துருப்பாங்க, ஒரு நூற்றுக்கணக்கான சொத்து இருக்குது, நீ அஞ்சு வச்சுக்க நான் அஞ்சு வச்சுக்கேன், அதனால பாதிக்காதுன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். இருக்கிறது ஒரு சோர்ஸ் தான் இருக்கிறது, நிறைய இருக்கிறவங்க எழுதி எழுதி கொடுத்து தப்பு இல்லை.
உங்களை பாதுகாத்துக் கொள்றத யோசிச்சு கொள்ளுங்கள். உங்களுடைய செக்யூரிட்டியை முதல்ல முன்னேறி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? முதல்ல உன்னை காத்துக்க, அப்புறம் சொந்தம் பந்தம் பிள்ளைய அப்புறம் பாத்துக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் உங்களை காத்துக் கொள்வதாக இருந்தால் இந்த பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். நடுத்தர வர்க்கத்தில் உங்க எல்லாருக்குமே நம்ம பிள்ளைகள் நம்மளை கவனிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆசை இருக்குமானால் அதை நாம வந்து அந்த பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய வகையில கொண்டு செல்ல முடியும். நம்ம கையில் அதுக்கு வழிமுறை இருக்கிறது. அது கொண்டு செல்ற முறை என்ன? அவர்களை அன்பாக அரவணைப்பாக என்ன செய்யணும்? நடத்தி கொள்ள வேண்டும். குர்ஆன்ல வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? லுக்மான் ஒருத்தரை பற்றி பேசுகிறான். அவரை பற்றி பெரிய விஷயமே இல்லை. அவருடைய போதனை பூரா மகனுக்கு சொன்ன போதனை தான். லுக்மான் என்பவர் வந்து என்ன செய்யறாரு? இது காலை லுக்மான் இபுனிஹி, லுக்மான் தன் மகனுக்கு சொன்னார் என்று சொல்லி மகனுக்கு சொன்ன போதனையெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுறான். அவர் மகனுக்கு எப்படி சொல்றாரு? யா புனைய, என் செல்ல மகனே, எப்படி அழகா கூப்பிட்டு சொல்றாருன்னு பாருங்க. மகனை கூப்பிட்டு அறிவுரை சொல்லும் பொழுது கூட, யா புனைய, என் செல்ல மகனே, நீ சிறுக்கு வச்சிடாதே, என் செல்ல மகனே, நீ வந்து பெருமை கொள்ளாதே, என் செல்ல மகனே, நீ வந்து அடுத்த ஒரு அவதூறு சொல்லி தெரியாதுன்னு சொல்லி லுக்மான் சொன்ன போதனைகள் சூரத்து லுக்மான்ட ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் சொல்ற அந்த லுக்மானுடைய போதனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இந்த அன்பாக அரவணைப்பாக கூப்பிட்டு சொல்ற மாதிரி தான் இருக்குதே தவிர கரடு முரடாக பிள்ளைகிட்ட இருந்த மாதிரியான சம்பவம் கிடையாது. அதே மாதிரி ரசூல் சல்லாஸ் என்ன செய்வாங்கன்னா அந்த சின்ன பிள்ளையா ஃபாத்திமா அவங்கெல்லாம் இருக்கும்போது எப்படி இருந்தால் அவங்க தெரியல. ஏன்னா மக்காவில் இருந்த வாழ்க்கை நபியா அவருக்கு முந்தி உள்ளது. ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம்க்கு நாலு பொம்பளை பிள்ளையை கொடுத்தாங்கல்ல, அந்த நாலு பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படி வளர்த்தாங்க நமக்கு தெரியாது. ரசூல்லாவுடைய வரலாறு எப்படி தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது? 40 பிறகு தான். 40 வயசு ஆன பிறகு, நபியாக ஆன பிறகு தான் அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கிறோம். இந்த ஃபாத்திமா குழந்தையாக இருக்கும்போது ரசூல்லா எப்படி நடத்தினாங்க அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஜெயினப் குழந்தையாக இருக்கும்போது எப்படி ரசூலை நடத்தினாங்க அதுக்கு ஆதாரம் கிடைக்காது. ருக்கையா இன்னொரு மகள், அந்த குழந்தைகள்லாம் மக்காவில் இருக்கும்போது பிறந்து விட்டார்கள். அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரசூலை நபி ஆகலை. 25 வயசோ 28 வயசோ 30 வயசோ உள்ளவங்களாக ரசூலாக இருந்திருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைகளை எப்படி கவனித்தார்கள் என்பதற்கு ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் ஆதாரம் கிடைக்காது. ஆனால் பேர பிள்ளைகளை எடுத்து பார்க்கும்போது கொஞ்சிருக்கிறாங்க. பிள்ளைகள் விஷயம் கிடைக்காவிட்டால் கூட மதீனாவுக்கு வந்த பிறகு பேர பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஒரு நினைவு வந்துச்சுன்னா உடனே போயிடுவாங்க. போய் ஃபாத்திமானை வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு அந்த பொடியன் இருக்கிறானா அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஃபாத்திமானை என்ன செய்வாங்க? அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அழகாக அனுப்பி வைப்பாங்க. உடனே ரசூல்லா தோளத்தை கொஞ்சுவாங்க, முத்தமிடுவார்கள். அப்போ அந்த குழந்தையை வந்து தூக்கி கொஞ்சி சந்தோஷப்படுதல் என்பது வந்து பிள்ளைகளுக்கு செய்யணும். ரசூல்லாவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அவன் 40 வயசுக்கு முந்தைய இருந்திருக்கு, நமக்கு வரலாறு கிடைக்கவில்லை. அப்போ 40 வயசுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பேர பிள்ளைகள் அந்த மாதிரி கொஞ்சுவாங்க. ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் பேத்தியை தோளத்துக்கு தொழுது இருக்கிறாங்க. உமாமாங்கிற பேத்தியை, ஜெயினபுடைய மகள் உமாமாங்கிற ஒரு பேத்தியை ரசூல் சல்லா அலைஹி தொழுகை நடத்தும்போது என்ன செய்வாங்க? தோளதுக்கு வச்சுக்கிடுவாங்க. அந்த குழந்தையை தொழுகை நேரத்தோடு தோளதுக்கு வைத்து கொண்டு தோழனமாக இருந்தால் எப்படி பிள்ளைகளோடு வளர்த்துருக்குறாங்க. இதெல்லாம் அந்த குழந்தை மனசில் பசுமருத்த அணிவார் உட்காந்துடும். அந்த குழந்தைகளை தூக்கி கொஞ்சினீங்கன்னு சொன்னால் அது பெரிய வயசாகவும் நினைவு அசைப்போட்டு பார்க்கும். நம்ம தாப்பனார் இப்படிலாம் தூக்கி கொஞ்சினாரே, இப்படி அன்பு செலுத்தினாரே, எங்கே வேணால் தூக்கி போயிடுவாரே, நம்மளை ஆசையை வளர்த்தாரு, அதெல்லாம் சின்ன வயசில் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் பசுமரத்து ஆணி போல மனசில் பதிஞ்சு இருந்தால் பெற்றோர் வெறுப்பானா? பெற்றோர் வெறுத்து ஓட முடியுமா? முடியாது. அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் நாம் பிள்ளைகளை வந்து நம்மை இப்போ வருங்காலத்தை நம்ம கவனிக்கிற அளவுக்கு ஒரு பாசத்தை பொழிய வேண்டும். அதுக்காண்டு கண்டதையும் கண்டுக்கிறாமல் இருக்கக்கூடாது. தவறுகளை சுட்டி காட்டணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி என்ன செய்யணும்? அன்பாகவும் இப்படிலாம் செய்யக்கூடாது, நமக்கு மேலே இறைவன் ஒருத்தர் இருக்கிறான். அதே மாதிரி ரசூல்லா வந்து அபு சலமான் உம்மு சலமா கல்யாணம் பண்ணாங்க. உம்மு சலமாவுடைய பிள்ளைங்க அங்கே தான் ரசூல்லாவோட தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உம்மு சலமாவுடைய பிள்ளைங்க வேற கணவருக்கு பிறந்தது. அந்த உம்மு சலமாவுடைய பிள்ளை சாப்பிட வைக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயத்து பார்த்து பார்த்து அறிவுரை சொல்லுவாங்க. அந்த குழந்தை என்ன செய்வார்னா கையை தட்டில் வச்சுக்கிட்டு இப்படி எல்லா பக்கமும் அந்த கையை விட்டு சாப்பாடு எடுக்குவார். அப்போ ரசூல்லா என்ன செய்வார்? யா குலாம், சின்ன பையனை சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லு முதல்ல, ஓ குல்மிம்மா எலிக்க, உன் பக்கத்தில் உள்ள எடுத்து சாப்பிடு, தூரத்தில் உள்ள சாப்பிடாத, இந்த அறிவுரையெல்லாம் சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்கள் பண்பாடுகள்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அது எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மிரட்டி உருட்டி சொல்லிக் கொடுக்கக்கூடாது, பயங்காட்டி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. தந்தை வந்தால் தந்தைக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். பிள்ளைகள்லாம் நம்ம தகப்பனார் வர்றாருன்னா எப்போ தகப்பனார் வருவார்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். எப்போ இருந்தாலும் வருவதுக்கும் தூங்கிடுவோம், இத்தனை வரல பாப்பா வருவோம் தூங்கிடுறான் அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. உங்கள் தகப்பனார் வர்றதுக்கு முன்னாடி தூங்கிடு. இப்படி ஒரு பேரை எடுத்தீங்கன்னா அந்த சின்ன வயசில் என்ன பதியும், உங்களை பற்றி என்ன மாதிரியான மதிப்பு டெய்லி இதே மாதிரியான கருத்து பதிஞ்சு பதிஞ்சிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் வெறுக்க தானே செய்வான், வேண்டாம் வெறுப்பை தான் உங்களுக்கு உதவி செய்வான். அப்போ நம்ம அன்பை செலுத்தி அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். இந்த ஒரு அறிவுரையை நம்ம பெரும்பாலும் என்ன செய்யணும்? பேணிக்கொள்ள வேண்டும். அந்த சொத்துடைய பிடிமானங்களை நம்ம என்ன செய்யணும்? எப்போவுமே
கையை விட்டு போயிடக்கூடாது, அது கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அதற்காக வேண்டியாவது உங்களை சிறந்த முறையில் என்ன செய்வாங்க, கவனித்துக் கொள்வார்கள், கண்காணித்துக் கொள்வார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து நபிமார்களுடைய கடந்த வரலாறு சொல்லும் பொழுது, எல்லா நபிமார்களை அல்லாஹ் சொல்லும் பொழுதெல்லாம் அவங்களுடைய பெற்றோர் விஷயமாக எப்படி நடந்தார்கள் என்பதையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அது ஒரு முக்கிய தகுதியாக சொல்லி காட்டுகிறான். பெற்றோர் நபிமார்கள் முன்மாதிரி, எல்லா நபிமார்களுடைய வரலாறுலையும் நமக்கு பாடம் இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறோம். எந்த நபிமார் வரலாறு எல்லாம் சொன்னாலும் அது ஒரு பாடம் இருக்கிறது. உதாரணமாக இப்ராஹிம் நபி அவர்கள், நூஹ் நபி அவர்கள் கப்பலில் வந்து பாதுகாக்கப்பட்டு போகிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, ரப்பி ஃபிர்லி ஒளி வாலிதைய, இறைவா என்னை மன்னிச்சிரு, என் தாய் தந்தையரை மன்னிச்சிரு, ஒளிமந்தகளை வைத்திய மூமினான், மூமினாக என்னோட வந்து நுழைந்து கொண்டார்களே அவர்களை மன்னித்துபடி என்று நூஹ் நபி அவர்கள் தன்னுடைய அந்த துன்பமான நேரத்தில் கூட தன் தாய் தந்தையருக்கு மன்னிப்பு கேட்டு துவா செய்கிறார். இதெல்லாம் சிரிப்பு வைக்காமல் இருந்தால் தான். தாய் தந்தையருக்காக மன்னிப்பு கேட்டல் என்பது எப்போ வரும்னு கேட்டால், அவங்க அல்லாவுக்கு இணை சிரிப்பிக்காமல் இருக்கணும். அல்லாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள்னா மன்னிப்பு கிடையாது ஆகிட்டான்லாம். யாரை சிரிப்பு வச்சுட்டாங்களோ, இணை கற்பிச்சுட்டாங்களோ, அது இப்ராஹிம் நபியுடைய தகப்பனாராக இருந்தாலும் அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ரசூலுல்லாவுடைய தகப்பனார் தாயாக இருந்தாலும் மன்னிப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒருத்தர் வர்றார், வந்து அல்லாவுடைய தூதரே என்னுடைய தகப்பனார் இப்போ எங்கே இருக்கிறாரு கேட்கிறார். ரசூலுல்லா என்ன செய்கிறாங்க, நரகத்தில் தான். ஏன் அப்படி சொல்கிறாங்க, அவருடைய தகப்பனார் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்து விட்டார், அது ரசூலுல்லாவுக்கு தெரியும். அதனால் அவங்க தகப்பனார் எங்கேன்னு கேட்கும் பொழுது ஃபின்னார், அவர் நரகத்தில் தான் போயிருக்காரு என்று சொல்லிவிட்டார்கள். உடனே அவர் அழுது கொண்டே போகிறார், தகப்பனார் நரகத்தில்னா தாங்க முடியுமா, தகப்பனார் எங்கேன்னு சந்தோஷமாக வந்து கேட்குறாரு. இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், ஆனால் தகப்பனார் இஸ்லாத்துக்கு வரல, என் தகப்பனார் இப்போ எங்கே இருப்பார், மௌத்தா போயிட்டார் தகப்பனார், அந்த மௌத்தா போன தகப்பனார் எங்கே இருப்பார் என்று கேட்குறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபின்னார் நரகத்தில் இருப்பார்ப்பான்னு சொன்ன உடனே அழுது கொண்டு போகிறார். கூப்பிட்றாங்க, இங்கே வா, கூப்பிட விட்டு இன்ன அபி வாபாக ஃபின்னார், உன் தகப்பனும் என் தகப்பனும் நரகத்தில்ங்கிறாங்க, உன்னுடைய தகப்பனாரும் என்னுடைய தகப்பனாரும் நரகத்தில் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், பெற்றோருக்கு செய்கிற துவாக்கள் செய்வதாக இருந்தால் அவங்க தௌஹீதில் இருக்கிற மாதிரி என்ன செய்யணும், அவங்கள கொண்டு செல்லணும். பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள் செய்கிற கடமைக்கு சொல்லுவோம், இந்த துவாக்கள்லாம் செய்வதாக இருந்தால் அவங்க ஏகத்துவத்தில் இருக்கிறார்களா என்று பார்த்து துவா செய்ய வேண்டும். மறுமையில் மறுமைக்கா துவா செய்ய சொல்கிறோம் இல்லையா, ஏகத்துவத்தில் இல்லை என்று சொன்னால் ரசூல்லாவுடைய தகப்பனாருக்கு இதே கதி தான். ரசூல்லாவுடைய தாயார் இருந்தாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல, அவங்க பல தெய்வ வணக்கத்தை நம்பிய நிலையில் தான் மூத்தா போயிட்டாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க, இறைவா என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும், எனக்கு பர்மிஷன் கொடு என்று கேட்குறாங்க. அல்ல மாட்டேன்றான், தாயா பெத்த தாய்க்காக பாவ மன்னிப்பு கேடுவதற்காக அனுமதி கேட்கிறார்கள், அல்லாஹ் வந்து அனுமதி இல்லைன்ட்டான். அப்போ கபரை போய் பார்க்கறதுக்கு அனுமதி கேட்குறாங்க, அதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். அப்போ இதில் என்ன விளங்குது, தாயாருக்கும் பாவ மன்னிப்பு தரக்கூடாது, அது அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹமத்துல்லாஹி ஆலமீன், அல்லாஹ் விருப்பமான ஒரு அடியார் இருந்தாலும் அவங்க தாயார் இந்த அல்லாவை ஏற்றுக்கறல, பல தெய்வத்தை நம்பிய நிலையில் மரணித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எல்லாம் மன்னிச்சுட்டான். ஏன்னு கேட்டால் குர்ஆனில் ஒரு தெளிவான வசனம் இருக்குது, மா கானலி நபி வல்லதீன் ஆமனும் ஐ யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன உலவு காணி உலி குர்பா, எந்த ஒரு நபியாக இருந்தாலும் மூமின்களாக இருந்தாலும் இணை கற்பித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேடுவது கூடாது. உலவு காணு உலி குர்பா, அவங்க எவ்வளவு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி இணை கற்பிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு துவா செய்யக்கூடாது. நம்ம ஏற்கனவே துவா செய்யணும்னா சொன்னோம்ல, பெற்றோர்களுக்காக வேண்டி அவங்களுக்கு மறுமை வாழ்க்கைக்காக நம்ம நிறைய துவா செய்யணும்னு, அவங்க அந்த ஏகத்துவத்தில் சிறுக்கு வைக்காமல் இருந்திருக்கிறார்களா வெளிப்படையாக, உள்ளுக்குள்ள வெளிப்படையாக தெரியாமல் மனசில் இருந்தால் பேச தேவையில்லை, வெளிப்படையாக சிறுக்கான காரியம் அவற்றை நிகழ்ந்திருக்கும் என்று சொன்னால் அப்போ அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியாது, துவா செய்ய முடியாது. அதே கவனத்து அல்லாவுடைய கட்டளை மீறிட்டு போய் பெற்றோருக்கு உதவி செய்யணும்னு போயிடக்கூடாது. உதாரணமாக இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாட்ட ஒரு துவா செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் இஸ்ஹாக், எனக்கு முதுமையான வயசில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் அல்லாஹ் தந்திருக்கிறான், அவனுக்கு எல்லா புகழும், இன்ன ரப்பியில் சமீதுவா, என் இறைவன் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு, ரப்பி ஜல்னி முகீம சலா, இறைவா தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு, இப்போ மின் துர்ரியத்தி என் சந்ததிகளையும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கிவிடு, ரப்பனா ஒத்த கப்பல் துவா, இந்த துவாவை ஏற்றுக்கொள்ளுங்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, ரப்பன் அதுஃபிர்லி வழிவாளி தைய, என்னையும் மன்னித்து விடு, என் பெற்றோரை மன்னித்து விடு. யார் கேட்குறாங்க, இப்ராஹிம் நபி துவா செய்கிறாங்க, ரப்பன் அகஃபிர்லி ஒளி வாலிதைய, என்னையும் மன்னித்து விடு, என் பெற்றோரை மன்னித்து விடு என்று துவா செய்கிறார்கள். ஒளியில் மூமின மூமின்களை மன்னித்து விடு என்று கேட்கிறார்கள். இப்ராஹிம் நபி கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இப்ராஹிம் நபி தகப்பனார் யாராக இருந்தார், அவர் முஸ்லீமாக இருக்கலை, தௌஹீதை ஏற்றுக்கொள்ளலை, ஏகத்துக்குழு ஏற்றுக்கறல, அவர் சிலை வணங்கியாக இருந்தார்.
அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த துவா செஞ்சிட்டாங்கல்ல, இதை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி அவர்கள் விளங்காம துவா செஞ்சிட்டாங்க. எப்ப இறைவனுடைய எதிரியாக தந்தை இருந்தார் என்று தெரிந்து விட்டதோ அப்ப அதிலிருந்து விலகி கொண்டார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மாக்கான இஸ்திஃபார் இப்ராஹிம் அலி அபிஹி, இப்ராஹிம் தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடியது, இல்லா அம்மோதத்தின் வாதக ஐயாவும், அவர் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் செய்து விட்டார். பழம்மாத்த பையன அன்னகு அதுவும் இல்லாயி, அல்லாவுடைய எதிரி என்று எப்ப தெரிய வந்ததோ தபர் மின்ஹு, அதிலிருந்து விலகி கொண்டார். யாரா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், என் தாய் தந்தையருக்காக பாவ மன்னிப்பு தேடினேன் இல்லையா, அதற்காக நான் வாபஸ் வாங்கிக்கொள்ள, நான் மன்னிப்பு கேட்கல என்று விலகி கொண்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் நபி இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. ரசூல்லாட்ட முன்மாதிரின்னு ஒரு வசனம் நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க, இலக்கது காணலுக்கும் பி ரசூல் இல்லாஹி உசுவத்துன் ஹசனா, அல்லாவுடைய ரசூல்கிட்ட அழகான முன்மாதிரி இருக்குதுங்கிற வசனத்தை நீங்க மீலாதுகள் நிறைய கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி வார்த்தை இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் சொல்றான், இலக்கது காண பி இப்ராஹிம உள்ளதீனமாகவும் உசுவத்துன் ஹசனா, இப்ராஹிம் இடத்திலையும் அவரோடு இருந்த நன்மக்கள்கிட்டையும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள்ட்ட வந்து நமக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நம்ம செய்யணும். அவங்க செஞ்ச குர்பானியை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், குர்பானி அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்களுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறானா, பிள்ளையா இருக்கிறது தப்பிப்பதற்காக காப்பாற்றுவதற்காக ஒரு குர்பானி பிராணி அல்லாஹ் கொடுத்தான். நம்ம அதை நம்ம பிள்ளையா இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்கல, அவர் செஞ்சார்ல நம்மளும் செய்யறோம். அவருடைய மனைவி வந்து சபா மர்பாவில் தண்ணிக்காக ஓடுனதுக்காக நம்மளே எல்லாம் ஓட சொல்றான். அந்த மனிதருடைய குடும்பத்தார் செய்த தியாகத்தை எல்லாம் நமக்கு அல்ல வணக்கமாக்கி வைத்திருக்கிறான். அந்த சைத்தான் அவர் வழிகெடுக்க வரும்போது ஒரு சைத்தானை பார்த்து கல்ல எரிஞ்சார். நம்ம சைத்தானெல்லாம் பார்க்கறது கிடையாது, அவர் எரிஞ்சார்ல, அந்த மாதிரி நாங்களும் சைத்தானை விரட்டுவோம் என்று சொல்லி நம்மளும் ஹஜ்ஜில் போய் என்ன செய்யறோம். சமுதாய பணிகள், மனிதநேய பணிகள், பேரிடர் பணிகள், இரத்த தான முகாம்கள், இது போன்ற பணிகளை இவ்வுலகின் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே இலக்காக கொண்டு செய்யப்படும் ரியாத் தௌஹீத் கூட்டமைப்பு ரியாத். அவர்கள் சொல்லை செவிமடுத்து அதில் அழகானதை பின்பற்றுவார்கள். அவர்களுக்கே அல்லாஹ் நேர்வழி காட்டினான், அவர்களே அறிவுடையவர்கள். எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடம்புரளை செய்து விடாதே, எங்களுக்கு உன் அருளை வழங்குவாயாக, நீ மாபெரும் வல்லல். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் பனைக்குளம் தௌஹீத் பேரவை சகோதரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்தும் நெஞ்சங்கள் அதிரை தௌஹீத் ஜமாத் அதிராம்பட்டினம். இந்த சஹர் நேர சங்கமம் நிகழ்ச்சி சிறப்புடன் அமைய வாழ்த்தும் நெஞ்சங்கள் தமாம் தௌஹீத் கூட்டமைப்பு தமாம் மண்டலம் சவுதி அரேபியா. தமிழ் கூறும் மக்கள் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சியை பயனுள்ளதாக ஆக்கி வை யாரப்பே என பிரார்த்திக்கும் குவைத் தௌஹீத் கூட்டமைப்பு சகோதரர்கள். இந்த நிகழ்ச்சி சிறக்க துபாயிலிருந்து வாழ்த்தும் தௌஹீத் சகோதரர்கள். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது மலேசிய வாழ் தௌஹீத் சகோதரர்கள். கட்டிடங்கள் மற்றும் இன்டீரியர் வேலைகளுக்கு முகல் பில்டர்ஸ் நாகை, காரைக்கால் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு திருநெல்வேலி மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க துவா செய்யும் ஷாஜஹான் கவரிங் திருச்சி, சிதம்பரம் மற்றும் திண்டுக்கல். இந்நிகழ்ச்சி சிறக்க துவா செய்யும் தொண்டி தௌஹீத் பேரவை ராமநாதபுரம் மாவட்டம் NTF. வாழ்த்தும் நெஞ்சங்கள் ஒசூர் சாதிக்கான் குடும்பத்தார், பள்ளப்பட்டி மர்ஹூம் KS அப்துல் ரஹ்மான் குடும்பத்தார் ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஆகாஷ் ஷேமியா, நாவிற்கு சுவையான 20 மேற்பட்ட வெரைட்டிகளில் அனைத்து கடைகளிலும் சூப்பர் மார்க்கெட்டிலும் கிடைக்கும் ஆகாஷ் ஷேமியா. இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைய வாழ்த்தும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், அபு ஜுமா, இஸ்ரா, பஸ்ஸார், சமர், அகமது ஃபலல், அஸ்வத், ஜுமா மற்றும் ஹாஜர் மேலப்பாளையம். தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. சகோதரர் PJ அவர்கள் எழுதிய 60 மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் கிடைக்கும் இடம் ஐயம்பேட்டை தௌஹித் பேரவை. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் JJ அண்ட் சன்ஸ் லண்டன் லிமிடெட் லண்டன். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அகமது மற்றும் குடும்பத்தினர். திருக்குரான் தமிழாக்கம் மௌலவி பி ஜைனுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை. இப்போது 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு வெளிவந்து விட்டது. விலை ₹450 மட்டுமே. மற்றும் 100 மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் PJ அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்த்தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. இந்த நிகழ்ச்சி
சிறப்பாக தொடர்ந்து நடைபெற துவா செய்யும் முகமது ஃபரூஸ் கீழக்கரை. நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்தும் கீழக்கரை தௌஹீத் பேரவை என்டிஎஃப் ராமநாதபுரம் மாவட்டம். காரைக்கால் கலிமா எலக்ட்ரிக் கம்பெனி 34 வருட பாரம்பரிய மிக்க நிறுவனம். ஃபேன், வாட்டர் ஹீட்டர், அலங்கார விளக்குகள் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் தரமாகவும் மலிவாகவும் கிடைக்கும் கலிமா எலக்ட்ரிக் கம்பெனி, மஸ்தான் பள்ளி வீதி, காரைக்கால். இந்த நிகழ்ச்சி சிறக்க துவா செய்யும் உமர் கவரிங், தஞ்சாவூர். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க அலியாத்தில் இருந்து வாழ்த்தும் நெஞ்சங்கள் காரைக்கால் பசுமொன் நகர் முகமது பாசித் குடும்பத்தினர். இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் அப்து ரஹீம் குடும்பத்தினர், பூந்தமல்லி. இந்த நிகழ்ச்சி சிறப்புற துவா செய்யும் சத்திய நேசர்கள், என்டிஎஃப் நரிப்பையூர். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம்ஏ சையது அபுதாஹிர், முகமது சஃபி, ஔரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். அவருடைய ஒவ்வொரு செயலையும் நம்ம பின்பற்றுகிறோம். இப்ராஹிம் நபியுடைய செயலை ரசூலுல்லாஹி என்ன உத்தரவு போடுறான்னு கேட்டால், இத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று என்று நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இல்லா கவுல இப்ராஹிம சஸ்தஹ்ஃபிருன் ரப்பி, என்னுடைய ரப்பிடத்தில் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று தகப்பன்ட்டு சொன்னாரே, அது ஒன்றை தவிர மற்ற அனைத்திலும் முன்மாறிங்கிறான். அல்லாஹ் இப்ராஹிம் நபிட்ட முன்மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட எதில் முன்மாதிரி இல்லை, தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேர்னார்ல, அவருக்கு சட்டம் தெரியாமல் என்னுடைய வகி வராமல் அவசரப்பட்டு இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தும் கூட தகப்பனுக்கு பாவ மன்னிப்பு தேடிவிட்டார். அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயும் முன்மாதிரி இருக்கிறது. அப்போ குர்ஆன்லேயோ ஹதீஸ்லையோ இப்ராஹிம் நபி ஒன்று செஞ்சாங்கன்னு வந்தால் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் இப்படி கேட்கணும், அப்படி கேட்கணும். ஏன்னா அவரை தான் பின்பற்ற சொல்லி அல்லாஹ் வந்து ரசூலாக உத்தரவு போடுகிறான். அவருக்கு செஞ்ச அருளை யாருக்கும் அல்லாஹ் செய்யவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பெற்றோருக்கு துவா செய்தல், நன்மை சேர்த்தல் என்று ஒரு கான்செப்ட் முன்னாடி சொல்லியிருக்கிறோம். அதனுடைய விதிவிலக்கு அறிந்து கொள்வதற்கு தான் இதை சொல்கிறோம். பெற்றோருக்கு எல்லாம் செய்ய வேண்டும். பெற்றோருக்கு செய்கிற கடமையில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அவங்கள தௌஹீதில் கொண்டு வரதுக்கு பாடுபடணும். பெற்றோரை வந்து பெற்றோரை கவனிக்கிற விஷயம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நம்ம தந்தை இருக்கிறார், இவர் வந்து திடீர்னு மரணித்து விட்டார் என்று சொன்னால், இந்த சிறுக்கிளையை மரணித்து விட்டால், இந்த அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் மரணித்து விட்டார்னு சொன்னால் அவருடைய மறுமை பாழாகிவிடும். அவருக்காக நம்ம எந்த வணக்கமும் செய்ய முடியாது. அவருக்காக நம்ம கேட்குற எந்த துவா, உலகத்துக்கு துவா செய்யலாம். வாப்பாக்கு உடம்பு சரியில்லையா, துவா செய்யுங்க. வாப்பா கஷ்டப்படுறாரா, அவர் வசதி வாய்ப்பை கேட்டு துவா செஞ்சுருப்போங்க. வாழும்போது துன்யாவுடைய நன்மைக்காகத்தான் பெற்றோருக்கு துவா செய்ய முடியுமே தவிர, அவர்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், பிள்ளைகளுடைய முக்கியமான கடமை என்ன தெரியுமா, அந்த இணைகற்பு இல்லாமல் அவர் எந்த எவ்வளோ நேரத்தை ஒதுக்கியாவது, அது எவ்வளோ பாடுபட்டாவது, அது மறுமையில ஜெயிக்கணும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி அவருக்கு போதனை சொல்லி, இந்த ஒன்று மட்டும் ஏற்றுக்கிறங்க தந்தையே, நீங்கள் சிரிப்பு வச்சிடாதீங்க, செத்து போனாலும் வணங்காதீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குறேன்னு சொல்லுங்க என்று அவருக்கு புரிய வைக்கிற வேலையை பிள்ளைகள் செய்யணும். செய்கிறாங்களா? சோறு போடுறோம், கஞ்சி ஊற்றுறீங்க, உலகத்துடைய கடனை தீர்த்துட்டீங்க. அவர் சிறுக்கை வச்சிருந்தாலும் உங்களுக்கு கூலி கிடைச்சிடும். அவருக்கு தான் ஒன்று கிடைக்காத தவிர, அவர் சிறுக்கு வைத்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை தாய் தந்தையரை கவனித்தால் அதனுடைய கூலி கிடைத்துவிடும். பெற்றோருக்கு செய்கிற முக்கியமான கடமை என்னன்னு கேட்டால், இப்ராஹிம் நபியாலே அவங்களுடைய வாப்பாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்க முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பெரிய தகப்பனாருக்கு போய் என்ன செஞ்சாங்க, மாவு பாவ மன்னிப்பு தேட ஆசைப்பட்டாங்க. அவர் பெரிய தகப்பனார் அபு தாலிப், அவருக்கு ரொம்ப முடியாமல் இருக்கிறது, கடைசி கட்டம், அவரை போய் சந்திக்க போகிறாங்க. சக்கராத்து ஹாலில் இருக்கார். அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் விட்டுருங்க, ஒரு இறைவனை ஏற்றுக்கிறங்க, நான் உங்களுக்கு அல்லாட்ட பரிந்து பேசுகிறேங்கிறாங்க. ஏன்னா அபு தாலிப் ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். மற்ற அபூஜைகள் அபூலகமாரெலாம் இல்லாமல் ரசூல்லாவுடைய பிரச்சாரத்துக்கு ரொம்ப உறுதுணையாக நின்றார் அபு தாலிப். அதனால் எப்படியாவது இது வந்துடுவார் ரசூல்லா நினச்சாங்க. போய் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, கடைசி கடைசிலையும் சொல்லி பார்க்குறாங்க, அவர் மாட்டேன்ட்டார். எங்கள் தகப்பனார் அப்துல் முத்தலிப் வழியில் தான் நான் இப்போ செத்து போவேன், உன் மார்க்கத்தை ஏற்றுக்கிற மாட்டே பாட்டு சொல்லிட்டு மூத்தா போயிட்டார். அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய ஒரு மனக்கவலையாக இருந்தது. அப்போ தான் இந்த வசனம் இறங்குது, இன்னக்கலா தகதி மண் அகபப்த, நீ நினைச்ச ஆளுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது, உலாக்கின் அல்லாஹ் யஹதி மையஷா, அல்லாஹ் வந்து அவன் நினைச்ச ஆளுக்கு தான் நேர்வழி காட்டுவான் அப்படிங்கிற வசனம் அப்போ தான் இறங்குறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தாலிபுக்கு எதாவது செய்ய முடியுமா? பெரிய தகப்பனார் தான், ஒன்றும் செய்ய முடியல. அவங்க தகப்பனார் எதாவது செய்ய முடியுமா? முடியாது. அவங்க தாயாரை காப்பாற்ற முடியுமா? முடியாது. இப்ராஹிம் நபிக்கு அவங்க தகப்பனாரை காப்பாற்ற முடியுமா? முடியாது. நூஹ் நபிக்கு அவங்களுடைய மகனை காப்பாற்ற முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், பெற்றோருக்கு செய்கிற முக்கியமான ஒரு கடமை, அவர் மறுமையில் லாஸ் ஆகிடக்கூடாது. துன்யாவில் கவனித்து கொண்ட வீடு வாசா பங்களாலும் வாங்கி கொடுத்துருவீங்க, ஆகரத்தில் அவர் ஜெயிக்கணுமே. அப்போ உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எத்தனை பேர் தந்தைக்கு வந்து இஸ்லாத்தை கரெக்டாக சொல்கிறீங்க, இபாதத்தை இபாதத்தை முன்ன பண்ணதாலும் பரவாயில்ல, வணக்க வழிபாடுகளில் குறை இருந்தால் எல்லாம் மன்னிச்சிருவான்,
ஆனா சிறுக்கு இருந்தா மன்னிப்பானா? அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற ஒரு தன்மை இருந்தால் ஒரு மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப அந்த தாய் தந்தையர்கள் வந்து அவங்க எவ்வளவு பெரிய தவறுகள் செஞ்சாலும் சரி, அதிலிருந்து திருந்தாவிட்டாலும் இந்த கொள்கையை மட்டும் லேச மனசுல மாத்திக்கிறது தான். தௌஹீது சிறுக்கு என்னங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது. அந்த மனசுல நீ அல்லாஹ் மட்டும் நம்புங்க, யாரையும் அல்லாஹ் ஒரு இடத்துல வைக்காதீங்க, அல்லாஹ்வை தவிர யாரை வணங்க மாட்டேன்னு சொல்லுங்க, அதில் நீங்கள் உறுதியாக இருங்க. மற்ற தவறுகள்லாம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், நீங்கள் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கலாம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த சிறுக்கை மட்டும் வாழும் போதே திருந்தி கூட்டால் தான் மன்னிப்பான்ல. சிறுக்குக்கு மன்னிப்பு இருக்குது, உசுரோட இருக்கும்போது திருந்திடணும். அந்த சிறுக்கு செஞ்ச நிலையிலே மூத்தா போனோம்னு சொன்னால் அவங்க லைஃப் முடிஞ்சு போச்சு, மறுமை வாழ்க்கை கம்ப்ளீட் லாஸ் ஆயிரும். பிள்ளைங்கிற முறை நீங்கள் என்ன செய்ய நினைச்சாலும் ஒன்றும் கிடைக்காது. என்னதான் செய்ய நினைச்சாலும் சரி, அந்த நீங்கள் அவர்களுக்காக செய்கிற உதவிகள் வந்து மறுமையில் பயன் தராமல் போயிடும். அப்போ பெற்றோர்களுக்காக வேண்டி நல்லது செய்யணும் என்பதெல்லாம் துன்யாவில் வாழும்போது செய்யலாம். மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு செய்கிற நன்மையில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டால் அவங்க தௌஹீதில் வாழ்ந்தாங்களா என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அப்போ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பெற்றோருக்கு செய்கிற கடமை அவங்கள தௌஹீதில் கொண்டு வர பாடுபடுங்க. எத்தனை பேர் பாடுபடுறோம், நம்முடைய பெற்றோர்கள் தப்பான கொள்கைகள் இருக்கிறாங்க, அவங்க திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி என்ன செஞ்சாலும் திருப்பி திருப்பி அவங்களுக்கு புரிய வச்சு, எந்த மாதிரி சொன்னாலும் உங்களுக்கு புரியுங்கிறத புரிய வச்சு, அவங்களுக்கு நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படி அறிவுரையெல்லாம் சொல்லி உங்களை வளர்த்துருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வச்சு தௌஹீதில் அவங்கள கொண்டு வருவது தான் நீங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான கடமை. பெற்றோருடைய கடமையில் ஃபஸ்ட்டு வழங்க வேண்டிய என்னென்னு கேட்டால் அவங்க ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறார்களா, அதை இருக்கிறார்களா என்பதை நீங்கள் கவனம் செலுத்தணும், அதுக்காக பாடுபடணும். உங்களுக்கு சொல்ல தெரியாட்டால் கூட தெரிஞ்சாலும் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ஒரு மணி நேரம் இங்கே பேசுங்க, நீங்கள் எங்கள் தாப்பனார் புரிய வைங்க, இதுக்கெல்லாம் எத்தனை பேர் மனக்கறோம் அதனால கேட்க மாட்டாருங்க, அப்படி சொல்ல முடியுமா? யார் வேணாலும் கேட்பாங்க. நல்லா நினச்சான்னு சொன்னால் யார் மூலமாகவாது அந்த உள்ளத்தில் போய் செய்து போய் சேர்ந்துடும். அவர் கேட்காம தான் போயிட்டு போகிறார். நீங்கள் சொல்கிற கடமை உங்களுக்கு இருக்குல்ல, திருப்பி திருப்பி சொல்லுவோம். கடைசி நேரத்தில் நல்லா நினச்சான்னு சொன்னால் அவர் நேர் வழி கொண்டு வந்துடுவாங்க. இப்போ பெற்றோருக்கு செய்கிற கடமைகளில் இதை ஒரு முக்கியமான கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து பெற்றோர் சம்பந்தப்பட்ட உரிமைகள் இவ்வளோ போதுமானது தான். அடுத்ததாக வந்து பிள்ளைகளுடைய உரிமைன்னு இருக்குல்ல, நீங்கள் பெற்றோராக இருக்கிறீங்க, பெற்றோருங்கிற காலத்தினால ராஜாவாக இருந்துட முடியுமா? உங்கள் விஷயத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு உரிமை இருக்கிறது, பிள்ளைகள் உரிமையை பெற்றோர் பேண வேண்டும். நான் பெற்றோராக இருக்கிறேன், என் பிள்ளை என்ன வேணாலும் செய்யும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அடிமைகளாக நினைத்து என்ன செய்கிறோம், பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். அவ பிள்ளைகள் விஷயமாக பெற்றோர்கள் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்கிறது. எந்த வழிகாட்டுதல் இல்லைன்னு கேட்டால் சோறு கொடு கஞ்சி கொடுங்கிற வழிகாட்டுதல் சொல்லித்தரப்படலை, வலியுறுத்தலை, ஏன் இயற்கையாக செஞ்சிருவோம். புள்ளை தகப்பனை கவனிக்கிறதுக்கு தான் பயன் பண்ண வேண்டியிருக்கிறது. தகப்பன் பிள்ளையை கவனிக்கிற பயானம் பண்ண வேணாம், தாய் பிள்ளையை கவனிக்கிறதுக்கு ஒரு பயானம் தேவையில்லை. எல்லாரும் பண்ணுவாங்க, நாத்திகனாக இருந்தாலும் பண்ணுவாங்க, கடவுள் இல்லைன்னாலும் பண்ணுவாங்க. அவங்க பெத்த பிள்ளை, அவங்க பெத்த பிள்ளைங்கும் போது இயற்கையாக குழந்தைக்கு பால் கொடுன்னா பயானம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு அவங்களா கொடுத்துருவாங்க, பசிச்சா சாப்பாடு கொடுத்துருவாங்க, தன் வயிற்றை கட்டி வாயை கட்டி கூட பிள்ளைய வளர்ப்பாங்க. அந்த மாதிரி அறிவுரைகள் யாருக்கு தேவையில்லை, இவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் பிள்ளைகளை இப்படி தான் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்ல தேவையில்லை. வேறு என்ன சொல்ல வேணும், அவங்கள எந்த மாதிரி தர்பியத்து பண்ணி எடுக்கணும், அவங்கள என்னென்ன மாதிரியான உரிமைகள் அவங்களுக்கு வழங்கணும், என்னென்ன மாதிரியான காரியங்கள் அவங்கள செய்ய தடுக்கணும், என்ன மாதிரி காரியங்களை செய்வதற்கு நம்ம ஆர்வம் ஊட்டணுங்கிறதுக்கு வழிகாட்டுதல் மார்க்கத்தில் இருக்கிறது. அந்த வழிகாட்டுதல் தான் தேவையே தவிர பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊத்துற விஷயமாக சொல்லவே தேவையில்லை. இயற்கை எல்லாரும் செஞ்சிடும், முஸ்லீம் மட்டுமா செய்கிறான், அவன் பிள்ளைய வந்து எல்லாரும் தான் கவனிக்கிறான். முஸ்லீமை விட முஸ்லீம் அல்லாத மக்கள் அவங்க பிள்ளைய கவனிக்கிறாங்களா இல்லையா? நல்லா கவனிக்கிறாங்க, நம்மளை விட நல்லா கவனிப்பாங்க பிள்ளைய. அப்போ அந்த மாதிரி பிள்ளைகளை கவனித்தல் என்பதில் ஜாஸ்தியாக சொல்ல தேவையே கிடையாது, பிள்ளைகளை எல்லாரும் கவனிச்சிருவாங்க. எதில் கோட்டை விடுவார்கள்னு கேட்டால் அவங்களை எப்படி வந்து வளர்த்து எடுப்பது, எப்படி அவங்கள வந்து எஜுகேட் பண்ணுவது, அவங்கள வழிகாட்டுதல் எப்படி செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்ன செய்கிறாங்க பெரும்பாலானவர்கள் வந்து தவறு செய்கிறார்கள். அந்த விஷயங்களில் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒரு அடிப்படை நமக்கு சொல்லித்தருது. ஃபஸ்ட்டு என்ன, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கிற குழந்தை எல்லாமே இஸ்லாத்தில் தான் பிறக்குது. இஸ்லாத்தின் அடிப்படை குழந்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எந்த குழந்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அது பிறக்கும்போது முஸ்லீம் தான். அதனால தான் பருவ வயசுக்கு முன்னாடி மௌத்தா போயிட்டால் சொர்க்கத்துக்கு போயிருங்கிறோம். ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தனுடைய பிள்ளை பருவ வயசு அடையலை, 15 வயசுக்கு முன்னாடி, 12 வயசு, 13 வயசு, 10 வயசு, 9 வயசுல இறந்து போச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தை எங்கே போயிடும், சொர்க்கத்துக்கு போயிடும். எந்த கேள்விகளும் கிடையாது, காஃபி ரூட்டு குழந்தையாக இருந்தாலும் அது சொர்க்கத்துக்கு போயிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் தான் அதை யகூதியாக நசரானியாக மாற்றுகிறார்கள் என்று சொல்லி பிள்ளைய வழக்கினுடைய அடிப்படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது குறித்த விவரங்களை தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல எல்லாம்
பிள்ளைகளுடைய உரிமை என்ன, பெற்றோர்கள் பிள்ளைக்கு என்னென்ன உரிமை வழங்க வேண்டும் என்பது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த நாட்களில் பார்க்கலாம். அல்லாஹ்.